சித்தப்பாக்கார் வந்து கார் வாங்கியிருந்தாருங்க சார். கார் வாங்கி ஒரு 6 மாதம் நல்லா ஓடிச்சுங்க சார். மறுபடியும் கார் மறுபடியும் சர்வீஸ் வர்றதுக்காக விட்டப்போ இன்ஜின் வந்து 1000 கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜின் ஆயில் குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒருங்காவே அவங்க வந்து சரி பண்ணி தரல. மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து 1 வாரம் கழித்து கார் கொடுத்தாருங்க சார். மறுபடியும் அதே மாதிரி தாங்க சார் கார் பிரச்சனையாச்சு. மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துக்க அவங்க சரியாகவே அதை பார்த்து தரல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு அதை வச்சு தாங்க சார் வருமானம் நடந்துட்டு இருந்தது. ஓஎல்ஏல அட்டாச் போட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க சார். அப்போ இந்த இது கார் பிரச்சனை இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, ஓஎல்ஏல வந்து இப்படியே நிறுத்திட்டு இருக்கீங்க, அவங்க இது தானே கட்டி எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறனே புரியலைங்க சார். வேறு பக்கம் போகிறதுக்கும் இதாகவே இல்லை. அதனால் என்ன பண்ணார் இவர், போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தலாம் இந்த மாதிரி இன்ஜின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருந்தாருங்க சார். கேஸ் கொடுத்தா அவங்க வாய்தாவேதாங்க சார் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேஸ் வந்து இன்னும் எடுத்து சரியாகவே நடத்த இந்த மாதம் இதாகும், அடுத்த மாதம் இதாகும், இந்த மாதம் வக்கீல் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியே இது பண்ணிகிட்டே இருந்தாருங்க சார். போன வாரம் திங்கக்கிழமை கேஸுங்க சார் எங்களுக்கு. அதுக்குள்ளே அவங்க வக்கீலோட அவங்க அக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு வாய்தா போட்டாங்க சார். இன்னும் அந்த கேஸ் இருக்கல. எங்களுக்கு வெளியே இந்த காருக்காக நாங்கள் கடன் வாங்கியிருந்தாங்க சார். அந்த கடன்காரங்களாம் எங்களுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே இப்போ அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தோம். அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி தூக்கு போட்டுட்டாருங்க சார். எனக்கு 2 பசங்க இருக்காங்க சார்.